Hi friends, welcome to KALVI SEVAI. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உயர் கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். 12th முடிச்ச பிறகு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதுனா நம்ம என்னென்ன டிகிரில சேரலாம் அப்படிங்கிறது தான் இது. வாங்க பார்க்கலாம். JEE மெயின் எக்ஸாம், அதுக்கு என்ன கோர்ஸ் பாத்தீங்கன்னா BE BTech BArch அப்படி NIT IIT ல அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்புறம் பிஇ பிடெக் இன் ஐஐடிக்கு வந்து ஜேஇஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதணும். வெப்சைட் அட்ரஸ் ஒவ்வொன்றுத்து பக்கத்துலையும் கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது உள்ள போய் டீட்டெயில்ஸ் மற்றும் விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கு வந்து நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அடுத்தது எம்பிபிஎஸ் should serve 7 years in armed force, அதுக்கு வந்து AFMC ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எழுதணும். அப்புறம் BDES அட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் அதர் டிசைன் இன்ஸ்டியூட் அது படிக்கிறதுக்கு நீட் நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் யூஜி லா இன் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் CLAT அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் BITSAT பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிஇ இன் பிளானி ஹைதராபாத் அண்ட் கோவா அப்படிங்கிற அந்த இதுக்காக நம்ம அதை எழுதுகிறோம். அப்புறம் NCHMCT நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NDA அண்ட் NA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமிங்கிறது 3 years ட்ரைனிங் ஃபார் என்ட்ரி இன்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோம்னா அது NDA அண்ட் NAங்கிற என்ட்ரன்ஸ் எழுதணும். IIST இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன படிப்பு பார்த்தீங்கன்னா பிடெக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்கல் சயின்ஸ் போன்ற அந்த படிப்புக்கு வந்து இந்த IISTங்கிற எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்புறம் JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதுக்கு வந்து BA ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு படிக்கிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் CIEFL இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்க்கு வந்து BA இங்கிலீஷ் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அரபிக் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் ஜப்பானீஸ் ரஷ்யன் ஸ்பானிஷ்க்கு வந்து இந்த CIEFL அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். அடுத்தது இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் அதுக்கு வந்து BSc ஸ்டாட்டிஸ் அண்ட் BSc மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு இந்த ISI அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 years BSc MS டூயல் டிகிரி இன் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் IISER கொல்கட்டா ஆஃபீஸ் மேஜர் இன் எர்த் சயின்ஸ் எந்த படிப்பு படிக்கிறதுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் புனே அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும். IISERனு சொல்லுவாங்க. அப்புறம் பிஆர்ச் படிக்கணும்னு சொன்னால் பிஆர்க்கு வந்து அந்த நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சருக்கு வந்து படிக்கணும்னா இந்த NATAங்கிற அந்த எக்ஸாம் எழுதணும். அப்புறம் 4 years பேச்சுலர் இன் சயின்ஸ் அதுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அது எக்ஸாம் எழுதணும். அப்புறம் 5 years BVSC அண்ட் AH அப்படிங்கிற அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த AIPVT அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். எம்பிபிஎஸ்க்கு வந்து AIIMS எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபிஷரிஸ் ஃபாரஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் செரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டெய்ரி டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போன்றதுக்கு வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் BSc இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சயின்சஸ் அட் அக்ரிகல்ச்சர் universities AIEEA இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் BSc நஹான்ஸ் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு வந்து AIIMS அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் டிசைன் ப்ரோக்ராம் ப்ராடக்ட் டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன் இன்டராக்ஷன் டிசைன் மொபைலிட்டி அண்ட் டிசைன் அண்ட் அனிமேஷன் டிசைன் அப்படிங்கிறதுக்கு வந்து UCEED IIT மும்பையில் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா BSc ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் ஃபேஷன் லெதர் அக்சரி டிசைன் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் வந்து எழுதணும். 5 year இன்டெகிரேட்டட் BSc கோர்ஸ் இன் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு NEST த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எழுதணும். BSc B.Ed B.A 4 year MSc B.Ed இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் RIE CEE அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எழுதணும். இன்டிகிரேட்டட் யூஜி அண்ட் பிஜி அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்க்கு BA அதில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா BA BEd BSc BEd BA LLB இன்டெகிரேட்டட் MA MSc BEd இன்டெகிரேட்டட் MSc இன் 10 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை சொல்லியிருக்காங்க. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். 5-year integrated MA course in developmental studies and MA in English studies offered by IIT Madras. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் HSEEன்னு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். 3-year BA course in social work with specialization in rural development and BA and MA integrated program. இந்த படிக்கிறதுக்கு டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் TISS BA on social work இந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு NIFT அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு CA ப்ரோக்ராம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். கம்பெனி செக்ரட்டரிஷிப் 2.5 years ஆஃப்டர் கிராஜுவேஷன் 3.5 years ஆஃப்டர் கிளாஸ் 12th முடிச்சோன்னு எழுதுறது வந்து CS ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அப்புறம் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் BSc டிப்ளமா இன் நாட்டிகல் சயின்ஸ் அண்ட் மெரைன் டைம் போன்ற அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அந்த டிகிரி படிக்கிறதுக்கு CET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஃபார் மேரிடைம் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி 31 வகையான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு படிப்புகளுக்கும் ஒவ்வொரு வகையான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.